கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் குண்ட மனிதன் வாழ்வதில்லை. 60 ஆண்டுகளுக்கும் மேலாக சபரிமலை யாத்திரை சென்று ஐயப்பன் தரிசனம் பெற்ற மகா குருசாமி எம் என் நம்பியார் சபரிமலையை முதல் முதலில் தமிழகத்தில் பிரபலமாக்கியவர் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை தான். இவர் தான் சபரிமலை ஐயப்பனை பற்றி சொல்லி எம் என் நம்பியார் சாமியையும் மாலை போட வைத்தார். அவருக்கு அடுத்து ஒரு மாநிலத்தின் கோயிலாக இருந்த சபரிமலையை தமிழ்நாடு மட்டும் அல்லாமல் நாடெங்கும் பிரபலப்படுத்திய புகழ் நம்பியார் சாமியை தான் சேரும். இதற்காக அவர் கையில் எடுத்துக்கொண்ட அஸ்திரம் வித்தியாசமானது. வெகுஜன மக்களின் கவனத்தை ஈர்க்க செய்பவர்கள் பிரபலங்களே. எனவே சபரிமலை ஐயப்பனின் மகிமையை உலகமெகும் கொண்டு செல்வதை தன் ஆன்மீக பணியாக வகுத்து கொண்ட அவர் மாலை அணிவித்து சபரிமலைக்கு அழைத்துச் சென்ற பிரபலங்கள் ஏராளம். அமிதாப் பச்சன், சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கன்னட நடிகர் ராஜ்குமார் போன்ற பிரபல நடிகர்கள் கன்னிசாமியாக மாலை அணிந்து மலைக்கு புறப்பட்ட போது அவர்களுக்கெல்லாம் நம்பியார் தான் குருசாமி. நீண்ட காலமாக குருசாமியாக பக்தர்களை ஐயப்பன் கோயிலுக்கு வழி நடத்தி சென்றவர். இவரது நீண்ட ஐயப்பன் கோயில் பயணம் மகா குருசாமி என்ற பட்டத்தை பெற்றுத் தந்தது. ஆனால் அவரே தன்னை குருசாமி என்று ஒருபொழுதும் சொல்லிக் கொண்டது இல்லை. நான் உங்களை சபரிமலைக்கு அழைத்துச் செல்லவில்லை, உங்களுடன் நானும் பயணிக்கிறேன், அவ்வளவுதான் என்பார். ஐயப்பனுக்கு சீசனா என்ற கேள்விக்கு ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து 41 நாட்கள் விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லும் கார்த்திகை மாதத்தை ஐயப்பன் சீசன் என்போம். ஆனால் அவரோ ஐயப்பனுக்கு ஏதடா சீசன், இது என்ன ஊட்டியா கொடைக்கானலா என்பார் அவர் பாணியில். அந்த 41 விரத நாட்கள் நம்மை தீய பழக்கத்தில் இருந்து விடுவிக்க மேற்கொள்ளும் பயிற்சி. ஒரு முறை மாலை போட்டு விட்டால் அதற்கு பிறகு வாழ்நாள் முழுக்க நான் ஐயப்ப பக்தர்களே. எனவே அந்த விதிமுறையை ஐயப்பனுக்காக நான் செய்யும் தியாகம் அல்ல, அதனால் அவனுக்கு ஒரு பயணம் இல்லை. அது உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காகத்தான் என்பதை உணர்ந்து மனசாட்சிக்கு உட்பட்டு அதனை நேர்மையாக கடைபிடி என்பார். சபரிமலைக்கு செல்லும் ஒவ்வொரு பக்தரும் தன் தாயின் கையால் தான் மாலை போட்டுக் கொள்ள வேண்டும். பெற்றோரின் விருப்பம் இல்லாமல் மாலை போடக்கூடாது. முதலில் யார் உனக்கு குருசாமியாக இருக்கிறாரோ இறுதி வரை அவருடன் தான் நீ யாத்திரை செல்ல வேண்டும். அதே போல முதல் முறை உபயோகித்த மாலையைத்தான் இறுதி வரை பயன்படுத்த வேண்டும் என்பார். எந்த இடத்தில் மாலையை போட்டுக் கொண்டாயோ அந்த இடத்திலேயே திரும்பி வந்து கழற்றினால்தான் உனது புனித யாத்திரை நிறைவு பெறும். பம்பையில் கழற்றினாலும் வழியில் கழற்றினாலும் விரத பயன் நிறைவேறாது என்பார். அதை அவருமே கடைபிடித்தார். அவருடன் வரும் சிவாஜி போன்ற மாபெரும் பிரபலங்களை கூட இடையிலேயே மாலையை கழற்றிவிட்டு சினிமா ஷூட்டிங்கு செல்ல அவர் அனுமதித்தது இல்லை. இப்படி அனைவரிடமும் அன்பும் கூடிய கண்டிப்போடு நடந்து கொள்வார் நம்பியார் சாமி. நம்பியார் சாமி இருமுடி கட்டி ஐயப்ப கோயிலுக்கு செல்லும் பொழுது அவரது மனைவி ருக்மணி தான் நெய் தேங்காயில் நெய் ஊற்றி பயணத்தை தொடங்கி வைப்பார். அதே போல எம்ஜிஆர் உயிரோடு வாழ்ந்த காலம் வரை அவர் அனுப்பி வைக்கும் மாலைத்தான் முதல் மாலையாக நம்பியாருக்கு அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டு வந்தது. ஊருக்குத்தான் உபதேசம் என்றில்லாமல் அவர் போதித்த விஷயங்களுக்கு அவரே முன் உதாரணமாக அவற்றை தனது வாழ்க்கையிலும் கடைபிடித்தவர். விரத காலங்களில் மட்டுமல்லாமல் தன் வாழ்நாள் இறுதி வரை குடிப்பழக்கம், புகைப்பழக்கம் என எந்த கெட்ட பழக்கங்களும் இல்லாத மா மனிதர் அவர். கருப்பு வெள்ளை காலத்தில் நம்பியாரோடு நடிக்காத நடிகர்கள் இல்லை. ஆனால் அதற்கான எந்த தலைகணமும் அவரிடம் இருந்ததில்லை. திரையில் வில்லனாக தோன்றினாலும் நிஜத்தில் எந்த கெட்ட பழக்க வழக்கங்களும் இல்லாத கதாநாயகனாகத்தான் வாழ்ந்து வந்தார். இவரிடம் நடிகர்கள் மட்டுமல்ல அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறையவே உள்ளன. 2008 நவம்பர் 19 உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருந்தார் நம்பியார் சுவாமி. ஐயப்பனுக்கு விரதம் மேற்கொள்ளும் இந்த கார்த்திகை மாதத்தில் அவர் மரணம் அடைந்ததால் ஐயப்பனின் திருவடிகளை அவர் அடைந்ததாகவே நம்புகிறோம். ஆரோக்கியத்தை காப்பதில் ஐயப்பனுக்கு நிகர் ஐயப்பன் தான். இது அர்த்தமுள்ள இந்து மதம் நூலில் கண்ணதாசன் கூறியது. உண்மையான ஐயப்ப பக்தி நம்பியார் கொண்டதுதான். ஐயப்ப சுவாமிக்கு நேர்மையான பக்தராக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். மேலும் அடுத்த காணொலியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.